வெல்கம் பேக் கைஸ் உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷன் மிஷின் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொடுத்த அப்படி செட் எக்ஸல் ஃபைலை இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷூ ஆகும் ஸோ இதில் எப்படி எடி பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னி ஷூட்டாக பார்த்துலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்குது ஆட் பண்ணால் பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நேனிஸ்ட் பிக்கு இருக்கணும் ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சும் ஓகே ஸோ அப்படி உங்கள்கிட்ட நேனிஸ்ட்டு பிக் இல்லைனாக்கா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ரெஷ்ஷரையும் கொடுத்துட்டு ஒரு நேனிஸ்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ரெஷ்ரையும் கொடுத்துட்டு மீடியோ கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு மேலே திரு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பெஷை கொடுத்துட்டு கீழே மோட் செல் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிகு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிகு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு மேலே சூப்பர்னு இருக்க காரணம் இல்லை அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிரே ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் நீக்கும் ஜஸ்ட் அது நீங்கள் பிக் பண்ணிட்டு எஸ்வர்ட் பண்ணிங்கனாக்க இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா நேசில் கன்வெர்ட் ஆகும் இதே நீங்கள் ஷோ பண்ணிக்குங்க ஸோ நீங்கள் ஒரு பிக்கு தான் வீடியோவிலையும் எடிட் பண்ணல என்ன மாதிரி ஸோ உங்கள்கிட்ட நிறைய பிக்கு இருந்துச்சுனாக்கா இப்போ நான் சொன்ன மெத்தடில் பிக்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து வைக்குங்க நெக்ஸ்ட் இப்ரிஷியேட்டிவ் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே மூவ் பண்ணினாக்கா ஷோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கா ஸோ இதில் ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறீங்க அண்ட் சில எஃபெக்ட் இல்லாததே நாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோ தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன் இந்த கிரீன் கலர்லேருந்தி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலஃபின்றது இருக்காத நீங்கள் செலப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் மாதிரி இருக்காது நீங்கள் செலப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலப் பண்ணிவிட்டு மேலே காரணம் பெர்சேக் பண்ணி இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்க ஸோ அந்த எஃபெக்டில் வந்து பார்த்தினா பிக்கு அப்படியே ஆடையிடும் நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்கா ஜஸ்ட்டு அதுவும் அந்த லேரியை கிளிக் பண்ணிவிட்டு கலஃபின்றது கொடுத்து அந்த ஸ்டார் எக்னைனு கூப்பிட்டு நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை செலப்பாயிட்டு மேலே ப்ரெசங்கு கொடுத்தாக்க கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி பிக்கு ஆட் நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஷோ ஆகுது அப்ஸோ இதில் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டேன் களைஃபின்றது கூட்டு இந்த ஸ்டாரையும் கூட்டு ஜஸ்ட் நான் வந்து பார்த்தனா பிக்கை சலப்பாயிட்டு ப்ரெசங்குன்னு கொடுத்துக்கிறேன் ஸோ நான் என்கிட்ட ஒரு பிக்கு இருக்கிறதுனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு பிக்கு ஆட் பண்ணுறேன் கிட்ட நிறைய பிக்கு வந்துச்சுனாக்க இப்போ நான் மூணு எஃபெக்ட்டு ஆட் பண்ணுறேங்களா ஸோ இந்த மூணு எஃபெக்ட்டில் ஒவ்வொரு எஃபெக்ட் ஒவ்வொரு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ இப்போ மேலே ஒரு எல்லோ கலர் இருக்கா அது நீங்கள் செலப் ஆகிட்டு இந்த கலஃஃபின்றதை கொடுத்து ஸ்டார் கொடுத்து அதே சேம் பிக்கு நீங்கள் என்ன பேக்ரவுண்டு பிக்கு ஆட் பண்ணீங்களோ அதே சேம் பிக்கு இங்கே ஆட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் எங்கே கூட்டினாக்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கா இதுவும் அதே சேமத்தில் நீங்கள் பிக்கு ஆட் பண்ணிக்க வேண்டிதான் நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணினாக்க உங்களுக்கு தான் ஷோ ஆகும் ஃபஸ்ட்டு அந்த கிரே கலர் ஏறி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலஃப்ன்றது கூட்டம் பிக்கை செலப் ஆகிட்டு ப்ளஸ் எங்கேனே கொடுத்துக்கலாம் ஓகே ஜஸ்ட்டு உங்களோட பிக்கு கொஞ்சம் டார்க்னஸ்ஸை இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக இருக்குனாக்காக்க ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலப் பண்ணிவிட்டு எஃபெக்ட் குள்ளே போய்ட்டு கீழே மூவ் பண்ணினா பிரைட்னஸ் கான்ஸ்டே இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க பிரைட்னஸ் மட்டும் லெட்டாக கம்மி பண்ணினாக்க அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் சேஞ்ச் ஆகும் ஓகே நெக்ஸ்ட்டு மேலே ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடு போய் ஃபஸ்ட் ஸ்டார்டிக்கு வந்துங்க இப்போ ப்ரஸ்ஸை கொடுத்துட்டு மீடியா கொடுத்து நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்துக்குவோம் இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலப் பண்ணிவிட்டு மோட்டர் சைக் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க போதும் இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாமா ஸோ இப்போ நீங்கள் பிள்ளை பார்த்து ஆட் ஆகிடுச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் எஜ்ஜு வருது இல்லையா அந்த குளோ மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா பிக்குக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணு நினைக்கிறாங்க ஜஸ்ட் அவங்க குறிப்பாக கிளிக் பண்ணி எஃப்ட்குள்ளே போய்ட்டு ஸோ செகண்ட் எஃபெக்டாக எலக்ட்ரிக்கல் எஜினும் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனே இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கலரே சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு இதுவே இருக்கட்டும் ஓகே நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணினாக்கி இந்த மாதிரி ஒரு நாலு லேயர் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடு குரூப் போயிட்டு ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலப் பண்ணிவிட்டு கலர்ஃபுல் கூட்டு ஸ்டாரையும் கூப்பிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலப் ஆயிட்டு மேல் ப்ளஸ்ஸும் கொடுத்துங்க ஜஸ்ட் வந்து பண்ண ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பு லேயர் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க ஸோ இப்போ அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா மேலே இருக்க செகண்ட் குரூப்பை நான் கிளிக் பண்ணி எலி குரூப் போயிட்டு ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துக்கலாம் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இருந்துச்சு இப்போ நான் வேறு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ அதுக்கு அந்த பிக்கு செலவு பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தினாக்க சேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகே நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போயிட்டு இப்போ நம்ம தேர்டு குரூப்பையும் அதே சேமத்தில் பிக்கு ஆட் பண்ணி லாங் ரெஸ் பண்ணிக்கலாம் கொண்டு வந்துட்டு இதே நான் வந்து பார்த்தினா வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ அப்படி நம்ம பேக் வந்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதே சேம் மெத்தடில் பிக் ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்களா இதுவும் கரெக்டாக நீங்கள் புரியுது பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஷோ அதான் ஸோ இதுலேயும் அதே சேமத்தில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணுறப்பக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்பு கலர் இருக்கும் ஸோ லாஸ்ட் இருக்கிறதுல மூணுலேயே இருக்காது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறிங்கனாக்க இந்த ஃபஸ்ட்லேயே இருக்கிற எஃபெக்ட்டே அடுத்தடுத்த லேயருக்கு நீங்கள் பேஸ் பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த த்ரீ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்த இந்த பப்பு கலர் லேயரில் இந்த எஃபெக்டாக அப்படியே பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் எப்பவும் போல் பிக்கை ஒன் போன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது ஓகேவா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பீஜ் அப்படின்னு தான் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லு பாத் மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி ஆச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு ஃப்ரேம் ரேட்டே சிஸ்டி மாற்றிட்டு அதுக்கப்புறம் மேல் காரணம் இருக்கிற எஸ்பட்டனை கிளிக் போய்ட்டு நீங்கள் எஸ்ப் பண்ணிக்கோங்க ஸோ ஆல் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமேட்டு கூட பெல்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெரிசி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்